வெல்கம் டு த ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் த விவசாயம் சப்ஸ்கிரைப் த சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விவசாயத்தோன் தினேஷ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது அமராவதி ஆறுங்க, அங்கே எடுக்கப்பட்ட வீடியோங்க இது. நாங்கள் வந்து பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்கே பக்கத்தில் வந்து ஆறு போகுதுங்க, அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்படி ஆற்றுக்கு போயிருந்தேங்க. பார்த்தீங்கன்னா அமரா ஆற்றுல தண்ணி எப்படித்தான் ஒரு வெள்ளை போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த போகும் இல்லாட்டியும் நெக்ஸ்ட் போகலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை வந்து வாய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. இப்போ பண்ணிக்கிற எல்லாமே அனைத்தும் பார்த்திங்கன்னா தொடர் மழையின் காரணமாக எல்லா எல்லாமே சேதமாயிருச்சுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன வேணாம் பண்ணாலும் தண்ணி வந்து பட்டுன்னு சொல்லி வராதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் போட்டு 3 days ஆச்சுங்க. 3 days கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 நண்பர்கள் மேலே கால் பண்ணியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து நேற்று எடுக்கவே இல்லைங்க, ஃபுல்லாகவே முந்தைய நேரத்தில் ரெண்டு நாள் எடுத்து சொன்னேங்க. நாங்கள் வந்து எடுத்து அப்டேட் சொல்கிறேன்னா ஒரு அப்டேட் சொல்லி முடியாது, 5 நிமிஷம் ஆகுதுங்க. அப்படி பார்த்தா நான் ஃபுல்லாக ஃபோன் பேசுகிற மாதிரி இருக்க நண்பர்களே, தயவு செஞ்சு நாங்கள் அப்டேட் வந்து சொன்ன நண்பர்கள் பிரச்சனைங்க எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆளுக்கு மிக மிக சாரிங்க. நாங்கள் வேணும்னு பண்ணலைங்க. நாங்கள் ஒரு பல சில ஒர்க்கில் இருந்தாங்க, முன்னால் மார்க்கெட் லீவுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிவிட்டு 3 நாளைக்கு லீவுன்னு இதுதான் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. அப்டேட் வந்து கேட்டு சொல்லுன்னு நான் 2-3 நேரத்துக்கு கேட்டு சொன்னேங்க. இருந்தாலும் வந்து அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலைங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்கள் விவசாயத்தோன் சேனல் சார்பாக ரொம்ப சாரி கேட்குறேங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து நினச்சிடக்கூடாதுங்க. உங்களுக்காக மட்டுமே உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனல் விவசாயிகளுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேங்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி கண்டிப்பாக நீ என்னடா யூடியூப் சேனல் பண்ணுறேன் இத்தனைலாம் பண்ணி இப்போ அப்படி கூப்பிட்டு எடுக்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த ரீசன் நண்பர்களே, நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷனாக ஊருக்கு போயிருந்தேங்க, அந்த சமயத்தில் நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் கண்டிப்பாக எடுக்க முடியலைங்க. சரிங்க நண்பர்களே, நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துடுறீங்க. இன்றைக்கி வாங்க டுடே அப்டேட் பார்த்தலாம். இன்றைக்கி மாறிட்டு போயிருந்தேங்க, போயிட்டு பார்த்தா வந்தேங்க, வந்த உடனே அப்டேட் போகிற ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபாயின்னு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க டுடே. அடுத்து பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா 14 முதல் 15 கிலோ இடையொண்ட பொரியல் தட்டை பை பார்த்தீங்கன்னா 350 ரூபா வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தட்டைங்க இது, செகண்ட் குவாலிட்டியில் கம்மியாக தான் போவாங்க. மக்காச்சோளக்கறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 27 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கருது பச்சைக்கருது 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் 14 முதல் 15 கிலோ இடை கொண்ட பீர்க்கங்காய் கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா 350 லிருந்து 400 வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் பார்த்திங்கன்னா அதே 14 முதல் 15 கிலோ இடை கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 180 ரூபாயிலேருந்து 230 ரூபா வரைக்கும் புடலங்காய் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இவ்வளோ மழையிலும் பெருசாக டிஃப்ரெண்ட்டே இல்லைங்கிற அந்த 3 நாளுக்கு ஆனால் இப்போ ஏறிக்கு நினச்சிட்டு போனோம், ஆனால் வந்து எந்த மாற்றம் இல்லைங்க. சாகோ தக்காளி பார்த்திங்கன்னா 180 to 200 ரூபா, ஒரு சில தக்காளிகள் 10-20 இன்னும் 220 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. லோக்கல் தக்காளியில் 150 ரூபா கண்டிஷன் விற்பனை ஆச்சுங்க. பச்சை மிளகாய் 16 கிலோ வடை கொண்ட பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் இருந்தால் 280 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க நண்பர்களே. செகண்ட் குவாலிட்டியில் 200-250 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. 300-400 போச்சுனாங்க 2 டேஸ்க்கு முன்னாடி, இன்றைக்கி ஸ்லோவாக தான் போச்சுங்க, இந்த விஷயம் தெரிலிங்க. பாகற்காய் பையனாடி 22 கிலோவாங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து 350-400ங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒரு சிறிய காயில் பார்த்திங்கன்னா 10-12ங்க. நடுத்தர காயில் பார்த்திங்கன்னா 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. பெரிய மண்டைக்காய் பார்த்திங்கன்னா 20 ரூபா வரைக்கும் தேங்காய் விற்பனை ஆச்சுங்க. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கட்டு பார்த்திங்கன்னா 30-40, சில்லறை விற்பனை கிலோ பார்த்திங்கன்னா 25. பப்பாளி 10 கிலோ அடைய கொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 60 ரூபாய்க்கு பப்பாளி விற்பனை ஆச்சுங்க. ஏன்னா வந்து மழையின் காரணமாக பப்பாளி வந்து சேல்ஸ் இல்லைங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 46ங்க, செகண்ட் குவாலிட்டி 34, தேர்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 20-23 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. முள்ளங்கி பார்த்திங்கன்னா பை நடை பார்த்திங்கன்னா 27 கிலோவிலேருந்து 30 கிலோ வருங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்ததுன்னா பை 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியிலும் பார்த்திங்கன்னா 400-350 கூட விற்பனை ஆகுதுன்னு பாருங்க. இஞ்சி பச்சை இஞ்சி பார்த்திங்கன்னா கிலோ 30-40 ரூபா தானுங்க. காய்ந்த இஞ்சி இதே 100-120 வரைக்கும் காய்ந்த இஞ்சி விற்பனை ஆகுதுங்க.
பூசணிக்காய், பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு வரும் காய், 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனை 10 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒவ்வொரு கிலோ சில்லறை விற்பனைங்க. சுரைக்காய் 14 முதல் 15 கிலோ அடைய கொண்ட பை பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் சுரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. மாங்காய், பச்சை மாங்காய் பார்த்திங்கன்னா கிலோ 60 to 80க்கு பச்சை மாங்காய் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லைங்க. பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பை 600 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 600 ரூபாய்ங்கிறது நாற்று நட்டைக்காய்ங்க, 900 ரூபாய்ங்கிறது காய்க்காய்ங்க. பற்ற வெங்காயம் பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலும் விற்பனை ஆகுதுங்கள. ஆறுவாசி வெங்காயமெல்லாம் வரத்து வந்து பற்ற வெங்காயம் கம்மியாக தான் வருதுங்க திருப்பூருக்கு. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி 45ங்க, செகண்ட் குவாலிட்டி 35, தேர்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் கிலோ 20 ரூபாய்க்கும் கூட வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் 27ங்க, செகண்ட் குவாலிட்டி 17, தேர்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கும் கூட முட்டைக்கோஸ் வந்து விற்பனை ஆகுதுங்க. கேரட், கேரட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கேரட்டாக இருந்ததுன்னா 90 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்திங்கன்னா 60 ரூபாய்ங்க, தேர்ட் குவாலிட்டி வெட்டுக்கிழங்கல் பார்த்திங்கன்னா கேரட்டு 30 to 40 விற்பனை ஆச்சுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ அடைய கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் வந்து 200 ரூபாய்க்கு வந்து அரசாணிக்கு விற்பனை ஆச்சுங்க. செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா 150க்கு தான் விற்பனை ஆச்சுங்க. பூண்டு, பூண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 140ங்க, செகண்ட் குவாலிட்டி 90 to 100, 110, தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டுகள் பார்த்திங்கன்னா கிலோ 60 ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க. எலுமிச்சம் பழம் பார்த்திங்கன்னா கிலோ விற்பனை 40 to 50ங்க, சில்லறை விற்பனை சிறிய பழம் 1 ரூபாய்ங்க, நடுத்தர பழம் 2 ரூபாய், பெரிய பழம் 3 முதல் 3.50 வரையும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக சரியான வரத்து இல்லைங்க, இருந்தாலும் பார்த்திங்கன்னா விலையும் ஏறலைங்க. 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் மூட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூ வந்தால் 300 ரூபாய்ங்க, சில்லறை விற்பனை சிறிய பூ 30, பெரிய பூ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய், கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காயும் பெருசாக மாற்றமே இல்லைங்க. வரி கத்திரிக்காய் 400 to 500க்கும் பவானி 600 to 800க்கும் கத்திரிக்காய் விற்பனை ஆகுதுங்க. இரண்டுமே பையின் நடை 20 கிலோலேருந்து 22 கிலோங்க. கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியாதுங்க. மலையடி கட்டு வந்ததுன்னா கட்டு 5 ரூபா, 4 ரூபா, 6 ரூபாய்ங்க. மலையடி இல்லாத தெளிவாக இருந்தால் 10 ரூபா to 10 ரூபாய்க்கு மேலேங்க கூட கொத்தமல்லி விற்பனை ஆகுதுங்க. வாழைத்தார், 160 பழம் கொண்ட வாழைத்தார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தாருந்துன்னு 260 முதல் 300 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சிறிய தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் 20 கிலோ முதல் 22 கிலோ எடை கொண்ட அவரைக்காய் பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் இருந்ததுன்னா 400 to 450 வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் எல்லாம் 350க்கு தான் அவரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட், பீட்ரூட் பார்த்திங்கன்னா 27 கிலோ முதல் 30 கிலோ எடை கொண்ட பீட்ரூட் பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா 300 to 350 விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலோவான விற்பனை தான் இது வரைக்கும் போயிட்டுருக்குங்க. விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிரயோசனம்லாம் இந்த ஒரு சீசனெலாம் போயிட்டுருக்குதுங்க. பீன்ஸ், 20 கிலோ முதல் 22 கிலோ எடை கொண்ட பீன்ஸ் பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் இருந்ததுன்னா 350 ரூபாய்ங்க, அது பால் மாதிரி தெளிவாக இருந்தால் 350 ரூபாய்ங்க, கலர் சரி இல்லாட்டியும் பாய் சரி இல்லாட்டி சொத்தையெல்லாம் வந்து 200 ரூபாய்க்கு தான் போவோங்க. கொத்தாரங்காய் 14 முதல் 15 கிலோ எடை கொண்ட கொத்தாரங்காய் பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாரங்காய் இருந்ததுன்னா 400 ரூபா விற்பனை ஆகுதுங்க. கொத்தாரங்க கொஞ்சம் வெலை இறங்கிச்சு என்பதிலே 400 ரூபாய்க்கு தான் கொத்தாரங்காய் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய், வெண்டங்காய் பார்த்திங்கன்னா 14 முதல் 15 கிலோ எடை கொண்ட வெண்டங்காய் பார்த்திங்கன்னா காய் 3 நாள் போவலையும் காட்டி ஒரு தெளிவான சூழ்நிலை இல்லைங்க. நீங்கள் அம்மாட்டிலேயே ஒரு 500 ரூபாய்க்கு வெண்டங்காய் கொடுத்துங்க, 500 ரூபா வெண்டங்காய் எங்கள் ஆப்ரேட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு மேலே விற்றுக்கலாம், நம்ம வண்டியில் 500 ரூபாய்க்கு கொடுத்துங்க. சரி என்பதில் அவன் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரம் பார்த்தா 3 நாள் லீவுங்க, அதான் அப்டேட் போட முடியலைங்க. அனைத்து நண்பர்களுக்கு தெரியுங்க, ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த ஆள் கால் பண்ணிங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, அதுக்கும் வந்து சாரி சொல்லியாச்சு என்பதிலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வந்து அனைத்து காயிலும் விற்பனை வந்து இன்னும் ஸ்டெடியாக இருக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆகுங்க. கரெக்டாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தான் எல்லா காய் கொஞ்சம் ரேஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நண்பர்கள் அனைத்து நண்பர்களும் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு கலந்துக்கிறக்கும், ஜல்லிக்கட்டு மாடு வீரர்லாம அதை ஆர்வமாக பார்க்குறக்கும் ஊருக்கு போயிட்டு நான் வள்ளிங்க மதுரை சுற்றுலாவுக்கு மக்கள் எல்லாமே அது வந்தால் தான் அனைத்து காயில் அப்போ தான் ஏறுங்க. ஏன்னா திருப்பூருக்கு அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெற்கே இருப்பவர்கள் தான் மதுரை சுற்றுலா பக்கம் இருக்கிறது தான் அதிகம் இருக்கிறாங்க என்பதிலே.